இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி நண்பர்களே, ஒரு சில காரியங்கள்ல லாபமும் ஒரு சில காரியங்கள்ல விரயமும் இருந்துருக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் கைகூடக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு நல்ல மாற்றங்கள், வேலை ஆட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் தீரும். இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பரீட்சையில ஜெயிச்சு முன்னிலைன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அனுகூல்யம் நடக்கக்கூடியதா இருக்கும். இறைவனுக்கு வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இருந்திருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாயின் வெஞ்சர் போட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருந்துருக்கோம், உத்தியோகத்துக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பலன் அதிகம் உண்டு. இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சாதகம் இருக்கங்காட்டி மன ரீதியான கவலைகளை போக்கிட்டீங்கன்னா நிச்சயம் எல்லா காரியம் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எண்ணங்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும் பொழுது பலவிதமான விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஓடும்னு சொல்லுவாங்க. அதனால சாந்தம் பெரிய வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. அமைதி இன்னும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக, உடல்ல சக்தியும் மனதுல சக்தியும் பெருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமா பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப பிரியமானவாள்கிட்ட இன்னைக்கு பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல இருந்துருக்கும். மற்றவாளுடைய படிப்பு வேலை தொழிலுக்காக ரொம்பவுமே உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்துல இன்னைக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்துல இருந்திருக்கும். ரியல் எஸ்டேட் இட சம்பந்தமா அப்படின்னு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். ரொம்ப நாளா முடியாத காரியங்கள் நீங்க போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாளா வேண்டின்னு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கூட இன்னைக்கு பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகளுக்கு என்னைக்குமே ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கு. பாசிட்டிவ் சிந்தனைன்னு சொல்லுவா, அதை சிந்திக்க 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 அந்த காரியங்கள் அப்படியே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனம் புத்தி ரெண்டுமே வெவ்வேறு விதமான சக்தி படைத்தது. இதை பத்தி படிக்கும்போது தெரியும், இதை நம்ம கிளாஸ்லயே நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். ஆக மனதில் தோன்றக்கூடியதெல்லாம் பலவிதமான சந்தேகங்களும் புத்தியில தோணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொன்றும் உயர்ந்த சிந்தனை, பாசிட்டிவான நபர்களை சந்தித்தவாட்டா பேசும்பொழுது ஒரு பெரிய மன திருப்தியா இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம் அத்தவா புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், அது கிடைக்காது. ஆனா நம்மளே நம்மளுக்கு பெரிய ஆறுதல்னு சொல்லலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டானது விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாத்துவார். கடகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவர்கிட்ட சொல்றது ரொம்ப அழகா விரிவாக ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவீங்க. அது மாதிரி பேச்சுல குளறுபடி இருக்காது. தெளிவாக யோசிக்கிறது, தெளிவாக சிந்தனை பண்றது, ஒரு விஷயத்தை நோக்கி நான் பெற்ற அனுபவம் என்ன, நான் பெற்ற பலன்கள் என்ன, மைனஸ் என்னங்கிறத நம்ம மட்டும் அனுபவிச்சா போதும், மற்றவாளுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்போங்கிற எண்ணம். கார்மெண்ட் சம்பந்தமா, துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கும். இரும்பு சம்பந்தமா, ஸ்பேர் பார்ட் சம்பந்தமா அப்படின்னு இருக்கவா, வண்டி வாகன சம்பந்தமா அப்படின்னு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். பேச்சு மார்க்கெட்டிங் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம், பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல கவலைப்படாதீங்க. மற்றவங்க சொல்ற விஷயங்கள்லாம் காதலே வாங்காதீங்க. நல்ல நேரம் இருக்கு, வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை அளவை தவிர்த்துக்க நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் சிங்கேரி சாரதாம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பவர்களை, ஆக்கப்பூர்வமா ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், ஆனா என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கக்கூடியவா நிறைய பேர் இருந்துட்டு இருப்போம். அதுலயே உங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். வெளியில எல்லாம் உதவிகள் இருக்கு, இவா முன்னாடி எனக்கு எப்படி ஜெயிக்கிறது எனக்கு புரியல, என்னை பத்தி எப்படி கன்வே பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். புரிஞ்சுக்காத முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்க எதை கன்வே பண்றீங்க, ஒன்றும் கிடையாது. அது மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க, இறைவன்ட்ட சொல்லுங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை முன்னேறினதுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா தானே உங்க கூட சேர்ந்து அவாலும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக பேசி போராடுறத விட செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி பெறது ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல பார்த்துட்டோம்னா நிறைய யோசனைகள், அந்த யோசனைகள் பெரிய பலன்களை கொடுக்கும். ஆனால் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கழிச்சு இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன்னா தப்பே கிடையாது, அதுதான் சரி. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்களுக்கு கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவில பப்பப்பா விடாத உழைச்சாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உத்த தலைவலி, சில பேர் காய்கால் வலி, சில பேர் வயிற்று வலி, இப்ப தீராத உடல் உபாதை இருக்கிறவா ரெஸ்ட் தான் ஒரு பெரிய பலன் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ஏதாவது மனசோ இல்ல புத்தியோ இல்ல உடம்போ சரியில்லைன்னு சொன்னா மற்றவாட்ட பேசுறத உடனே தவிர்த்துப்பேன், போனை ஆஃப் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் போடுவேன், அதுக்கப்புறம் வெளியில விடுவேன். மற்றவா என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், அதை பத்தி கேட்கவே மாட்டேன். ஏன்னா டென்ஷன்ல அவ ஏதாவது பேசினா ஏதாவது பேசிடுவேன், அதுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அவ ஏதாவது பேசினா கூட நான் மனசாந்தத்தோட இருப்பேன்னு சொன்னேன். இந்த மாதிரி
நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துல விடாமுயற்சி வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதித்தல் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ரொம்ப நாசூக்கா செயல்படுவேன். வைராக்கியத்தோட ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம், வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, இடமாற்றம் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, பிறரை நம்பி சேர்ந்துடாதீங்க. உங்ககிட்ட கான்பிடன்ட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். பொலிட்டிக்கல் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். இவான நினைப்பாளா அவன நினைப்பாளா எல்லாரும் என்னமோ நினைச்சிட்டு போறா, உங்களுக்கு என்ன தோன்றது அதை மட்டும் செயல்படுத்தினா ரொம்ப நல்லது. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா, புக்ஸ், ஸ்டேஷனரி சம்பந்தமா, ஸ்கூல் சம்பந்தமா, அகாடமி சம்பந்தமாக, மியூசிக் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்துல கோச்சரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியரா இருந்துட்டு இருக்கோம், ஜிம் ட்ரெயினரா இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு 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 சில விஷயத்தை பேசுவேன் செயல்படுத்துவேன். மொத்தமா ரொம்ப ஸ்பீடா இருப்பாள், என்னப்பா இன்னைக்கு ஸ்லோவா இருக்கா அப்படின்னு யோசிப்போம். பட் அந்த ஸ்லோ ப்ராசஸிங்ல நிறைய அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, கவலையே படாதீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். வீட்டில் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை வீடு மாத்துறது, இல்லை வீடு வாஸ்து ரீதி ஏதாவது பண்றது, இல்லை ஜோதிடரை போய் பார்க்கறது, இல்லை பிராயஸ்தித்தங்கள்லாம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பூரா பின் நாட்கள்ல நடக்கக்கூடுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பத்தியே சிந்தனை பண்ணுவேல் சிந்தனை பண்ணுவேல் சிந்தனை பண்ணுவேல் செயலாற்றின்றே வருவேன். என்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நான் தான் பொறுப்பு. ஏன்னா நான் கஷ்டப்படும் போது யாரும் வரல, ஆனா நல்லா இருக்கும்போது நிறைய பேர் பேசுறா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களே தத்துவங்களாக இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். நிறைய படிப்பேல், நிறைய வழிபடுவேல், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேல், நிறைய பேர்கிட்ட பேசுவேல், நிறைய அனுபவத்தை கையில கேரி பண்ணிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துன்னே சொல்லலாம். இன்றைய தினத்துல நன்னாதான் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா இட சம்பந்தமான விஷயங்கள் பேசுவீங்க, உங்களுடைய அட்வைஸ் பரவேற்கு உதவிகரமா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகாராஜ் என்பவர்கள் பரிசுகள் வந்து குவியும். பிரயாணம் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மாத்தணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, இனி ஒரு சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் இதெல்லாம் சக்சஸ் பண்ணுவேன்னு தோணும் பாத்தீங்களா, அது உண்மைங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிறை குறை இது எல்லாத்தையும் பார்த்து பகிர்ந்து பிரிச்சு அதை சரி பண்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இத்தனை நாள் எடுபடாத வாய்ஸ் இனிமே நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகா எடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல இன்னிலிருந்து இந்த பழக்கத்தை விட்டுணும், கெட்ட பழக்கங்கள் ஏதாவது வச்சிருந்தெல்லாம் அதை விட்டுறணும் அப்படின்னு நினைச்சு தொடரவே வேண்டாம். ஏன்னா ரெசல்யூஷன் புது வருஷத்துக்கு மட்டும் எடுக்க வேண்டாம், டெய்லி கூட நம்ம இது இனிமே விட்டுறணும்னா அதை திருப்பி தொடரவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனசுல கட்டுப்பாடா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்திலும் மன தைரியத்தை வளர்த்துட்டேன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ளானதா இருக்கும். ரைஸ் மில் வச்சுருக்கோம், கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, வாகன சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா ஃபேக்டரி வச்சுருக்கவங்க, பெரிய ஃபவுண்ட்ரி வச்சுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்களில் யதார்த்த கோபம் வரும் பார்த்தீங்களா, அந்த கோபங்களை நம்ம அடக்கி 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 வச்சுருந்தோம்னா தலைவலி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும், இதை யார்ட்டையுமே சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே தெய்வத்துடைய அனுகிரகம் கடாட்சம் தான். அந்த கடாட்சம் உங்க எப்பவுமே உங்களுக்கு இருக்க 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 பெரிய கவலைகள்லாம் உங்களை பக்கமே வராதுன்னு சொல்லுவோம். உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நம்மளுடைய தப்புக்கு மத்தவா மேல பொறுப்பு போறது அவசியமே இல்லாது. ஏன்னா நம்மளுடைய தப்புக்கு நம்ம தான் பெரும் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களை, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து ஒரு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா பெரிய பிரார்த்தனைகள் நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்தை வலுப்படுத்தினா போதும், நிச்சயமா நல்ல பலன்கள். இவாட்ட அது பேசலாமா பேசக்கூடாதா, இவாளுக்கு நம்ம தைரியம் சொல்ற இடத்துல இருக்கும், அவாட்ட போய் நம்ம வந்து அட்வைஸ் கேட்கற இடத்துல இருக்கப்படாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க மனசு சொல்லி கொடுக்கும். கரெக்டுங்க. ஏன்னா மற்றவங்க சொல்றதை கேட்கறத விட அவங்க அதுக்குண்டான தகுதியான ஆட்களா, அதாவது அதுல வந்து அவங்க புலமை பெற்றவங்களான்றத ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவைப்படாது.
உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். படிப்பு, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலை, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தொழில், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பம், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த அத்தனை விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா நிறைய விஷயத்தை உங்களால ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.